பல்வேறு விவாதங்களும் கடந்த இரு வருடங்களாக நடப்பதும் இன்னும் மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் இதற்கு முன்னாடி கடந்த இரண்டு வருடங்களுக்கு அல்லது மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வரை பொறுத்தவரை பார்த்தால் அதுமுறை ஆதரிப்பவர்களாக இயற்கை வளங்களை கொள்ளங்களை பேசாதவர்களாக மார்க்சியர்கள் இருந்தார்கள். அது நமக்கு மிகவும் வேதனையை தந்த ஒரு விஷயமாக இருந்தது. ஏனென்றால் அடிப்படை குற்றமே அல்லது அடிப்படை மூலாதாரமான மார்க்சியத்திலே அந்த பிரச்சனை இருப்பதாகத்தான் பல்வேறு விவாதங்கள் செய்யப்பட்டன. ஆனால் அப்படி இல்லை என்பதை இந்த மாநாட்டு நெருக்கமான கூட்டங்கள் தொடர்ச்சியாக இரண்டு வருடங்களாக பல்வேறு நண்பர்கள் நம்மளுடைய தோழர்களுக்கிடையே மீதா பாண்டியன் பல்வேறு நபர்கள் வந்து இந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக எழுதுகிறார்கள். மிக்க மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் மார்க்சியத்தில் எந்த பிரச்சனையும் அதை யார் பயன்படுத்துகிறார்கள், இந்திய பார்ப்பன மார்க்சியர்கள் இந்த விஷயங்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஈழ விஷயமாக இருக்கட்டும் அல்லது சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாம் இப்பொழுது எல்லாமே ஒரு 10 வருடம் 15 வருடம் கழித்து தான் எல்லா விஷயத்தையும் யோசிக்க இருக்கிறோம். இப்பொழுதுதான் சுற்றுச்சூழலை பற்றி யோசிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்னும் தொல்லியல் துறை போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. தொல்லியல் துறை வந்து மிக முக்கியமான மிக ஆழமான அறிஞர்கள் மார்க்சியவாதிகள் பங்கு பெற வேண்டிய ஒரு துறை என்னை பொறுத்தவரை தொல்லியல் துறை. ஆனால் அதில் வந்து ஒரு பழம்பெருமை பேசக்கூடியவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி ஒரு நடுநாயகமா இருக்கக்கூடிய அறிஞர்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மூன்று விஷயங்கள் வந்து இந்த சுற்றுச்சூழலை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு விஷயங்களை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் சுற்றுச்சூழல் என்பது ஒரு தனித்த துறை என்பது, அது ஒரு இன்டர் டிசிப்ளினரியான ஒரு துறை. அது வந்து பல்வேறு ஆர்கியாலஜி பல்வேறு துறைகளுடைய பங்களிப்பை அது வேண்டுகிறது. இதற்கு பிறகு 1950க்கு பிறகுதான் பல்வேறு விதமான அழிவுகள் வந்து உலகம் முழுக்க நடந்தது. எனவே 1950க்கு முன்னாடி இருந்த சுற்றுச்சூழல் குறித்த பார்வைகளும் 1950க்கு பிறகு இரண்டால் இப்பொழுது காட்டை காடு என்று நம்ம எடுத்துக்கொண்டால் காட்டு பாதுகாப்பு மன விஷயங்கள் அனைத்தை பற்றி நாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உலக அளவில் வந்து வனங்கள் அழிந்து போனது அல்லது வனங்கள் அழிக்கப்பட்டது 1950களுக்கு பிறகுதான். இந்தியாவை பொறுத்தவரை 23% காடுகள் இருக்கின்றன. ஒரு மனிதன் வாழ்வதற்கு 40% 35-40% காடுகள் இருந்தால்தான் ஒரு இயல்பான வாழ்க்கையை ஒரு மனிதர் வாழ முடியும். ஒரு நாட்டை பொறுத்தவரை நீங்கள் ஒரு வீடு கட்டுகிறீர்கள் என்றால் உங்க வீட்டை சுற்றி ஒரு 40% நிழல் வந்து இயற்கை சூழலுடைய மரங்கள் இருந்தால்தான் நீங்கள் உங்களால் ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு மரம் கூட இல்லாத வீட்டில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சுகாதார கேட்டில் போய் பிடிக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை 40% இருக்க வேண்டிய காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 17.34% தான் இப்போதைக்கு இருக்கிறது. இந்த 17.36 மிக வேகமாக 1950களுக்கு பிறகு மிக வேகமாக அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படி மிக வேகமாக அழிந்து கொண்டிருக்கும் அந்த காட்டை பார்ப்பதற்கான அந்த காடுகள் ஏன் இவ்வளவு வேகமாக அழிந்து கொண்டிருக்கிறது பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்படுகிறது. காடுகளை பற்றியும் இயற்கை வளங்களை பற்றியும் பேசுவதற்கு முன்னால் அதை நாம் வெறும் பிரச்சனையாக மட்டும் பேசுவது சரியான ஒரு பார்வை கிடையாது. நான் திரும்பவும் சொன்னேன், சுற்றுச்சூழல் என்பது இயற்கை வளம் என்பது ஒரு பல்வேறு விதமான பார்வைகளை கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு புகைப்பட கலைஞர். நான் யதார்த்தமாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து அடிப்படையில் ஒரு புகைப்பட கலைஞர். 1960க்கு முன்னர் அதாவது நான் பிறப்பதற்கு முன்னர் தமிழகத்தினுடைய இயற்கை நில வளங்கள் வந்து நில காட்சிகள் ஒரு ஓவியத்திலோ அல்லது ஒரு புகைப்பட கலையிலோ அல்லது ஒரு சினிமாவிலோ வந்து நில காட்சிகள் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமானது. அதை கேமரா ஒரு காதலன் காதலை நிக்க வைக்கிறதுனா மரத்துக்கு பின்னாடி நிக்க வைக்க முடியும், இல்ல ஒரு நடனத்துக்கு பின்னாடி நிக்க வைக்க முடியும். சோ அப்படி ஒரு எல்லா விதமான நில காட்சிகளும் நம்மை வந்து நம்முடைய நடத்தைகளை தூண்டுவதாக இருந்தது. அதாவது நம்முடைய சூழல் வந்து நம்முடைய நடத்தைகளை இன்டியூஸ் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்றைய
மருத்துவம் என்பது ஒரு சேவை அப்படிங்கறதை தாண்டி வந்து அது வந்து ஒரு வியாபாரம்
பொருளாக மக்களிடம் பணத்தை கொடுக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு பொருளாக மாறிவிட்டது. அப்போ தொண்ணூறுகளில் இருந்து ஒரு சந்தை பொருளாதாரத்தை நோக்கி திரும்பிய நம்முடைய பொருளாதார விஷயங்கள் அனைத்துமே வந்து வியாபாரத்தை முன்னிறுத்தியாக மாறிவிடும். இதற்கு காடும் விதிவிலக்கல்ல. ஏனென்றால் நம்முடைய சொத்துக்களிலேயே அல்லது நம்முடைய பணத்திலேயே காடுகள் தான் அதிகபட்ச பணத்தை கொண்டிருக்கக்கூடிய அதிகபட்ச வருமானத்தை தரக்கூடிய தன்னுடைய புறமயமான விஷயங்கள் சரி பூமி கடியிலும் சரி நாம் நினைத்து பார்க்க முடியாத நம்மால் கணக்கிட முடியாத நம்மால் மதிப்பிட முடியாத வளங்களை கொண்டிருக்க அந்த வளங்களை வந்து தனியாருக்கு தாரை பார்ப்பதன் மூலமாகவும் அரசாங்கமே அதை மக்களுக்கு எதிராக வியாபார நிறுவனங்களுக்கு விற்பதுதான் ஒரு மிகப்பெரிய வருமானமாக மாறியிருக்கிறது. இந்த மாற்றங்கள் வந்து நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து காடுகள் என்பது மிக பயங்கரமாக அழிக்கப்பட்டது வந்து காலனி ஆட்சி காலத்தில் தான். காலனி ஆட்சி காலத்தில் தான் இரண்டு விஷயங்கள் வந்து உருவாகுது. ஒன்று வந்து காடுகளுக்குள் அதிகமாக சாலைகள் இன்றைக்கு வரைக்கும் பிரிட்டிஷ் காரங்க போட்ட ரோடு ஆங்கிலேயர்கள் போட்ட சாலை என்று கொடைக்கானலை கொடைக்கானலாக இருக்கட்டும் மாஞ்சோலையாக இருக்கட்டும் கலக்காலாக இருக்கட்டும் எண்ணற்ற ஊருக்காக இருக்கட்டும் எல்லா விஷயங்களிலும் மக்கள் பெருமையோடு பேசக்கூடிய விஷயமா இருக்கிறது. ஆனால் அந்த சாலைகள் தான் மிக பயங்கரமான அழிவை தந்தது என்பதுதான் ரொம்ப அடிப்படையான உண்மை. என்றைக்கு காடுகளுக்குள் சாலைகள் போடப்பட்டதோ அப்பொழுதுதான் அனைத்து வளங்களும் வெளியே எடுத்து செல்வதற்கான முதல் பாதை. அந்த பாதை தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இப்ப நான் பரங்கி குறிப்பாக பரம்பிக்குளம் என்ற ஒரு காடு இருக்கிறது. அது தமிழகத்தில் உள்ள தமிழகத்தின் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கேரளாவினுடைய இருக்குது. ஆனால் தமிழகத்தினுடைய மிக டாப் ஸ்லிப் என்று சொல்லக்கூடிய இதுக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் அது இருக்குது. தமிழகத்தின் எல்லை பகுதியில் தான் இருக்கு. அந்த பரம்பிக்குளத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய காடாக கருதப்படுகிறது. அந்த காட்டினுடைய வளங்கள் வந்து மிக முக்கியமான கருதப்படுது. அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேக்கு மரத்தை தவிர எந்த மரமே இருக்காது. காடு என்று அவர்கள் கூட்டி கொண்டு போய் காட்டுறது பாத்தீங்கன்னா வெறும் தேக்கு மோனோ கிராப் என்று சொல்லக்கூடியதுதான். அது சுற்றுச்சூழலுக்கு மிக பயங்கரமான ஒரு காடு ஒரு கேடு விளைப்பதான். அப்போ 150 வருடங்கள் முதல்ல ட்ரெயின் பரம்பிக்குளத்தில் தான் ட்ரெயின் இந்தியாவில் விடப்பட்டிருக்கிறது. அது வந்து கொள்ளையடிப்பதை மரங்களை எடுத்து செல்வதற்காகவும் ரயில்வே டிராக்கு இடையில் போடக்கூடிய கட்டைகளுக்காகவும் மிக பயங்கரமாக மரங்கள் வெட்டப்பட்ட ஒரு இடமாகும். அந்த மரங்கள் வெட்டப்பட்டது என்பது இன்னும் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியது, குறிப்பாக ஃபுகாகோ போன்ற ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியது, இயற்கையை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதுதான் அடிப்படையான கேள்வி. ஒரு இயற்கைக்கு எதிராக ஒரு சிறு காரியத்தை நாம் செய்யும் பொழுது வந்து அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது எந்த ஒரு மனிதனாலும் விளக்க முடியாது. அது எந்த ஒரு அறிவியலாலும் விளக்க முடியாது. எந்த ஒரு மாபெரும் நூற்றுக்கணக்கான வருடங்கள் காடுகளை குறித்து ஆய்வு செய்த ஒரு அறிஞராலும் விளக்க முடியாது. ஏனென்றால் காடு வந்து அவ்வளவு நுட்பமான கண்ணிகளால் ஆனது. எதை ஒரு மரத்தை வெட்டினால் என்ன நடக்கும் என்று இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. என்னை பொறுத்தவரை நானும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு மரத்தை வெட்டுவதன் மூலமாக ஒரு நூற்றுக்கணக்கான மட்டுவதன் மூலமாக மரத்தின் கீழ்ப்பகுதியில் இருந்து அதனால் மரத்தின் மேற்பகுதியில் கணப்பு என்று சொல்லப்படும் வரைக்கும் குரங்குகள் இருந்து பறவைகள் இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர் சூழல் வந்து பாதிக்கப்படுகிறது. அப்போ வெறுமனையா மரத்தை காப்பாற்றுவது மட்டுமல்ல அது ஒரு ஒட்டுமொத்தமான உயிர் சூழலையே அழிக்கிறது என்பதுதான் மரங்களை வெட்டுவது. அதுவும் காட்டுக்குள் மரங்களை வெட்டுவதற்கு அப்படி பார்த்தால் 45% அதிகமான காடுகள் இருந்த தமிழ்நாடு ஒன்று இன்றைக்கு வந்து வெறும் 17% காடுகளாகத்தான் போய் முடிந்திருக்கிறது. அந்த 17% காடுகளும் 1950களுக்கு பிறகு கடுமையான அழிவை சந்தித்தன. கூப் ரோடுகள் என்று சொன்ன அந்த கூப் ரோடு என்று சொல்லக்கூடியதே வந்து மரத்தை வெட்டி கொண்டு போவதற்காகவே போடப்பட்ட ரோடு என்று தமிழகம் முழுக்க என்று சொல்லக்கூடிய கூப் ரோடுகள் என்று சொல்லக்கூடிய வெறும் மரங்களை வெட்டி காடுகளை அடித்து சொல்லக்கூடியவை. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து நீலகிரி பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள், கிழக்கு தொடர்ச்சி மலை காடுகள், மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் இவைதான் மிக முக்கியமான காடுகளாக அறியப்படுகிறது. இந்த மேற்கு மலை தொடர்ச்சியை பார்த்தால்
உலகில் 32 இடங்கள் மட்டுமே ஹாட்ஸ்பாட் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்கம் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம் அல்லது உயிர் பன்மயம் என்று அழைக்கக்கூடிய உலகத்தின் மிக அதாவது எந்த ஒரு மனிதரும் அதை சிதைக்க கூடாது. அப்படி சிதைத்தால் நம்ம ஒட்டுமொத்தம் ஒரு பூமியினுடைய வாழ்வியலே கெட்டு போய்விடும் என்று சொல்லக்கூடிய போதிகள் வந்து தமிழர் இந்தியாவில் இரண்டே இடம் தான் சொல்லப்படுகிறது. ஒன்று இமயமலை, இன்னொன்று மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த இமயமலையை காட்டிலும் பல ஆயிரம் பல லட்சம் வருடங்கள் தொன்மையானது நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை. அதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து எண்ணற்ற நதிகளை உற்பத்தி செய்து நம்முடைய நீர்வளத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய ஒட்டுமொத்தமான சூழலை வந்து தேடி காக்கக்கூடிய ஒரு மலையாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பல்வேறு இடங்களில் வந்து அழிவுகளை சந்தித்தாலும் இன்னும் பாபநாசம், பொதிகைமலை, காரையாறு டேம் என்று சொல்லக்கூடிய தென் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள காடுகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் உலக வரலாற்றிலேயே அகத்தியர் பிறந்த மலை என்று சொல்லக்கூடிய புதிய மலை வந்து மிக மிக முக்கியமான மிக மிக ஒரு உயிர் பன்மையை சார்ந்த இன்னும் ரோடுகள் போடப்படாத மனிதரால் உள்ளே செல்ல முடியாத ஆதிவா பழம் காணி பழங்குடிகள் மட்டும் வாழக்கூடிய ஒரு காடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை எனக்கு தெரிந்து நான் தமிழகத்தினுடைய அனைத்து காடுகளுக்கும் நடந்து சென்றிருக்கிறேன், அனைத்து காடுகளுக்கும் பயணம் செய்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை நீலகிரி நான் தமிழகத்துடைய 80% காடுகள் இருக்குது. அதையும் தாண்டி நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயிர் பன்மையச் சூழலை நம்முடைய பொதியமலை காடுகள், திருநெல்வேலியின் பொதியமலை காடுகள் வைத்திருக்கிறது. அந்த பொதியமலை காடுகளை வந்து ஒரு 5000 அதிகமான இந்தியாவிலேயே ஒரு 18000 ஃப்ளோரா அண்ட் ஃபானா என்று சொல்லக்கூடிய உயிர் தாவரங்களும் இருக்கிறார். அதிலே ஒரு 5000 அதிகமான சூழல் வந்து பொதியமலை மட்டுமே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு முறை பொதியைக்கு பொதியமலைக்கு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். அது உங்களுடைய ஒட்டுமொத்தமான உங்களுடைய வாழ்க்கையை வந்து அது மாற்றிப்போடும் என்று நான் சொல்ல வருகிறேன். இந்த விதமான உயிர் பன்மையம் கொண்ட காடுகளை வந்து 90களுக்கு பிறகு மிக வேகமாக அழிக்கப்பட்டது. இந்த மிக வேகமாக இந்த காடுகள் அழிந்துதான் இன்றைக்கு 17-16% காடுகள் தான் அழிந்தது. அதாவது என்னுடைய அடிப்படையான பிரச்சனை, நான் சொல்லக்கூடிய அடிப்படையான பிரச்சனை, 40-35% கீழாக காடுகள் குறையும் பொழுது இயற்கை சமம் குறைந்து போகிறது. நாம் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக இந்த தமிழகம் இல்லாமல் ஆகிவிட்டது என்பதால் மிகவும் அடிப்படையான பிரச்சனை. அப்போ 35% குறைந்த இன்றைக்கு வெறும் 17% காடுகள் இருக்கும் பொழுது வந்து நாம் வந்து காடுகளை அழிப்பதில்லை, புதிதாக மரங்களை உருவாக்குவதும் காடுகளை உருவாக்குவதற்குமான மிக அடிப்படையான தேவை இருக்கிறது. அப்போ இந்த தேவைகள் வந்து எப்படி வந்து 90களுக்கு பிறகு நரசிம்மராவ் காலத்திலிருந்து காங்கிரஸ் ஆட்சிகளும் மற்ற பாஜக ஆட்சிகளும் எப்படி தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டது என்பதை நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக 2011 வந்து மாதவ் காட்கில் என்கிற ஒரு மாபெரும் அறிஞர், உயிர் சூழலியாளர், அவர் வந்து ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்தார். அந்த அறிக்கையில் வந்து குறிப்பாக அது வந்து 6 மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி ஒரு ஆழமான அறிக்கை. அந்த அறிக்கையிலே அவர் மிக முக்கியமாக சொன்னது என்றென்றால் காடுகளில் இருக்கக்கூடிய வளங்கள் இன்றைக்கு வந்து நமக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் இந்த காடு யாருக்கு சொந்தமானது என்று உலகம் முழுக்கவே ஒரு பிரச்சனை இருக்கு. அது வந்து பொது இடங்களில் தான் அந்த காடுகள் வந்து இருக்கின்றன. எல்லா இடங்களிலும் பொது இடங்களில் தான் காடு இருக்கிறது. அப்போ பொது இடங்களில் தான் காடு இருக்கும் பொழுது 1990களுக்கு தனியார் மயக்கம் பண்ணும் பொழுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முதலாளிகளும் உலகம் இருக்கக்கூடிய முதலாளித்துவ அரசும் வந்து என்ன டிஃபைன் பண்ண விரும்புறாங்க, இந்த காடு யாருக்கு சொந்தம் என்பதை ரொம்ப தெளிவாக வரையறுக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அப்ப வரையறுக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது அது நிச்சயமாக ஒரு பொதுவிடமாக இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்கள். ஏனென்றால் ஒரு குழப்பமான ஒரு தெளிவற்ற சூழலில் வந்து பொதுவிடங்களில் இருக்கக்கூடிய காட்டை யாருக்கு சொந்தமானது என்பது தெளிவாக முதலாளித்துவவாதிகள் வரையறுக்க விரும்புகிறார்கள். அந்த வரையறை தான் மிகவும் அபாயகரமானதாக மாறியிருக்கிறது. அப்பொழுது 2017 மாதவ் காட்டை குறித்த அறிக்கை வந்து அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால்
இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஆறு ஏழு மாநிலங்களில் போகக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிராம சபையின் கீழ் வர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அதாவது ஒரு காட்டிற்குள் எந்த ஒரு சுரங்க பணியாக இருக்கட்டும், அல்லது ஒரு அணுவலை பணியாக இருக்கட்டும், அல்லது நீட்டினோ போன்ற பணியாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு காட்டுக்குள் எந்த ஒரு ரிசார்ட்டாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் அந்த காட்டில் வசிக்கக்கூடிய அந்த காட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்களுடைய கிராம சபை முடிவு செய்தால்தான் அந்த விஷயங்கள் அது செய்ய வேண்டும் என்று மாதவ் பாட்டு தனது அறிக்கையை தெரிவித்தார். அதற்கு பிறகு செயற்கை உரங்களை காடுகளுக்கு தெளிக்கக்கூடாது என்று அவர் ரொம்ப தெளிவாக அறிக்கையை குறிப்பிட்டார். அதை தாண்டி வந்து காடுகள் சமவெளியில் ஆரம்பிக்கக்கூடிய காடு சமவெளியில் தொடங்கி ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து எந்த ஒரு தொழிற்சாலையும் தொடங்கக்கூடாது என்று அந்த அறிக்கை சொல்லியது. இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லி அந்த அறிக்கைகள் உருவான பொழுது அதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது. உங்களுக்கே தெரியும் அந்த எதிர்ப்பு யாரிடம் வந்திருக்கிறது. எனவே அந்த அறிக்கையை மாதவ் காட்டில் என்ற சூழலியலாளர் போட்ட அறிக்கையை மறுவாசிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி கஸ்தூரி ரங்கன் என்ற நபரை வைத்து மறுபடியும் அவர் ஒரு விண்வெளி ஆய்வாளர் மாதவ் காட்டிலே போல அவருடைய குழுவை போல ஒரு முழுமையான உயிர் சூழலியாளர் கிடையாது. கஸ்தூரி ரங்கன் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர். அவரை வைத்து அந்த அந்த விஷயங்களை மறுவாசிப்பு செய்தது. அது 2013 வந்து அது ரொம்ப தெளிவாக வந்து அந்த அணுகுளை விஷயங்களை விட்டுவிட்டது. கிராம சபைக்குத்தான் முழுமையான அதிகாரம் என்பதை விட்டுவிட்டது. அதை தாண்டி வந்து இயற்கை உரங்களை போடப்பட அந்த விஷயங்களை விட்டுவிட்டது. 10 கிலோமீட்டர் என்பது 5 கிலோமீட்டர் என்பதை விட்டுவிட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டது. இதை கஸ்தூரி ரங்கனின் அறிக்கையை ஒரு காரணமாக எடுத்து மோடியின் ஆட்சி இந்த காடழிவு திட்டங்களை காடழிவு அறிக்கைகளை செயல்படுத்த தொடங்கியது. குறிப்பாக கிராம சபைக்கு தான் காடுகளில் இருக்கக்கூடிய வளங்கள் எனத்தும் அறிக்கை என்று சொன்ன அந்த மாதவ் காட்டின் அறிக்கையை மறுத்து மோடி அரசு என்ன செய்திருந்தால் வைல்ட் லைஃப் போர்டு என்று உருவாக்கி கிராம சபையை தான் கிராம சபை அதிகாரம் இல்லாமல் இந்த வைல்ட் லைஃப் போர்டே தன்னுடைய அதிகாரத்தினுடைய காடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியது. அதை தாண்டி வந்து 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இந்த விஷயங்களை இல்லாமல் மோடி அரசு பச்சை நாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை வந்து பசுமை தீர்ப்பாயம். அந்த பசுமை தீர்ப்பாயத்துக்கு போகாமல் இந்த வைல்ட் லைஃப் போர்டின் துணையுடன் நேரடியாக இவர்கள் எங்கு வேண்டுமானாலும் மைனிங் செய்வது, எங்கு வேண்டுமானாலும் சுரங்கம் தோண்டுவது, எல்லாவற்றையும் அழிப்பது என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துவிட்டார்கள். அதுதான் இந்த 2011 பிறகு 2016 வரைக்கும் கிராம சபைக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் குறிப்பாக இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூன் என்று சொல்லக்கூடிய பசுமை தீர்ப்பாயத்துக்கும் காடுகளை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரத்தை குறைத்து 10 கிலோமீட்டருக்கு காடுகளிலிருந்து 10 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தக்கூடாது என்பதையும் மறுத்து நேரடியாக அவர்களே வைல்ட் லைஃப் போர்டு மூலமாக காடுகளுக்குள் அனைத்து விஷயங்களும் செய்யலாம் என்று உருவாக்கி விட்டார்கள். இவைதான் மிக மிக முக்கியமான ஒரு மாற்றங்களாக மாறியது. அதற்கு பிறகு காலனி ஆதிக்கத்தில் இருந்து இன்னொரு சிந்தனை வந்து மனிதர்கள் இல்லாத காடுகள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. காலனி ஆதிக்கத்தில் பொறுத்த வரைக்கும் காலனி ஆதிக்கத்தின் ஒரு விஷயத்தை காலனிய ஆதிக்கம் செய்யும் பொழுது வந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களையே அதை எதிராகத்தான் பார்க்கிறது, அந்த மக்களையே தனக்கு எதிராகத்தான் பார்க்கிறது. அதே அடிப்படையில் தான் காட்டுக்குள் வசிக்கக்கூடிய அதாவது புலிகள் காப்பகம் என்று 1972 முட்டத்துறையில் முதல்வராக பாலாசிரியர் உருவாகி இன்றைக்கு வரைக்கும் எண்ணற்ற புலிகள் காப்பகங்கள் தொடர்ச்சியாக சத்தியமங்கலத்தில் கூட அந்த புலிகள் காப்பகம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்னன்னா பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. அந்த சத்திய மங்கலத்தில் புலிகள் காப்பகங்கள் ஆரம்பித்தது கூட ஒரு வேடிக்கையான விஷயம் இருக்குது. அதாவது புலிகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கிராப் கேமரா வந்து எல்லா இடத்துலையும் வச்சிருவாங்க. அந்த எல்லா இடத்துலையும் வச்ச கேமரா வச்சா அது எவ்வளவு புலி கிராஸ் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறத புகைப்படம். அப்போ வந்து ஒரு 10 இடத்துல கேமரா எடுத்தா கொண்டு இவ்வளவு புலிகள் கிராஸ் ஆயிருக்கா, அப்ப நம்ம உடனே வந்து சத்தியமங்கலத்துல வந்து புலிகள் காப்பகமும் அனௌன்ஸ் பண்ணி அந்த புலிகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு நிறைய போட்டோஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே போட்டோஸ் வந்து வேற காலத்துல இருக்க போட்டோஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வாளர்கள் வந்து இது சத்தியமங்கலத்தை எடுத்த போட்டோ கிடையாது, ஏற்கனவே எடுத்த போட்டோ வேற காலத்துல இல்லைன்னு அதே போட்டோவை ப்ரூவ் பண்ணாங்க. அப்போ அரசாங்கம் வந்து எப்படி புலிகள் காப்பகம் ஆரம்பிப்பதற்கு வந்து எப்படி எண்ணற்ற விஷயங்களை செய்யறது அப்படிங்கறத பத்தி மிக விரிவாக குறிப்பாக பேரா நம்முடைய சோழர் எழுத்தாளர் முருகவேல் போன்றவர்கள் வந்து புலிகள் காப்பகம் வந்து எவ்வளவு பயங்கரமான ஒரு துரோகம், எவ்வளவு மக்களை குறிப்பாக
குறிப்பாக 2006 மன உரிமை சட்டம் வந்து இதுவரை இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து 2006 மன உரிமை சட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளும் குறிப்பாக பல்வேறு முரண்களும் நாம் பண்ணியிருந்தாலும் கூட அதுதான் முதல் தடவையாக இந்தியாவில் 2,00,000 அதிகமான ஏக்கர்களை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காட்டில் வசிக்கக்கூடிய ஆதிவாசிகளுக்கு அது பெற்றுத்தந்திருக்கிறது. அப்போ நிலங்களை 2006 மன உரிமை சட்டத்தின் கீழ் ட்ரைபல் மக்களுக்கு குறிப்பாக பழங்குடி மக்களுக்கு நிலங்களை சொந்தமாக்கக்கூடிய ஒரு சட்டமாக ஒரு புரட்சிகர சட்டமாக அந்த 2006 சட்டம் வந்து நிறைய மக்களுக்கு குறிப்பாக தமிழகத்தில் கூட நிறைய ஆதிவாசி மக்களுக்கு நிலங்களை அவர்களுக்கு ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வந்து காட்டில் பாரம்பரியமாக வசித்த மக்களுக்கு அவர்களுக்கே அந்த நிலம் என்று கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த காலகட்டத்தில் தான் புலிகள் காப்பகம் மறுபடியும் நீர் கொண்டு வருகிறது. என்ன முக்கியமான நோக்கம் என்றால் புலிகள் காப்பகம் ஏற்கனவே சொன்னேன் பொதுவிடத்தில் அந்த காடுகள் இருக்கிறது. காடு யாருக்கு ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு பழங்குடி மக்களையும் கேட்டால் காடு யாரு சொந்தம் எங்களுக்கு சொந்தம் சொல்வாரு. 50 வயதுக்கு மேல எத்தனை காடை எங்களுக்கு சொந்தம் என்பாரு. இந்த யானைகளும் இந்த சிறுத்தைகளும் என்னுடைய பெரியப்பா என்னுடைய மாமா சொல்வார். இது வந்து ஒரு எழுத்தாளர் சொல்வது சொல்வதை போல கற்பனை இயல்பாகவே ரொம்ப இயல்பாக ஒரு யானையை பார்த்தால் என்னுடைய சித்தப்பா அப்படின்னு சொல்வார். அவ்வளவு தூரம் வந்து காடை வந்து தன்னுடைய உறவினராக நாம் பார்ப்பது போல மரங்களையும் உயிரினங்களையும் அக்கிரணை பொருளாக அவர் பார்ப்பதில்லை. ரொம்ப அடிப்படையான விஷயம் தான். நாம் வந்து உயர்தனை அக்கிரணை என்று நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். மனிதர்களை வந்து உயர்தனையாக பிரித்து வைத்திருக்கிறோம். இந்த மாதிரியான சேறு மரம் செடி கொடிகளில் வந்து அக்கிரணை பொருளாக பிரித்திருக்கிறோம். ஆதிவாசி மக்களுக்கு அக்கிரணை உயர்தனை என்றால் என்னன்னு தெரியாது. அவர்கள் அந்த ஒரு மரத்தையும் ஒரு மிருகங்களையும் வந்து தங்களுடைய உறவினராக பார்த்து கொண்டார். அப்போ 50 வயதுக்கு மேல நீங்க யாருமே கேட்டால் சரி இவர்கள் எல்லோரும் என்னோட உறவினர்கள் இந்த காடு எங்களுக்கு தான் சொந்தம் அவங்க காடு எங்களுக்கு சார் சொந்தம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க. ஆனா ஒரு 30 வயது இளைஞருக்கு இன்னைக்கு போய் பழங்குடியில் பேட்டா காடு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொந்தம் அப்படின்னு சொல்வாரு. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம். ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தம் கிடையாது. பாரம்பரியமாக 2,000 வருடங்களுக்கு மேல வசிக்கக்கூடிய உண்மையா நான் சொல்லக்கூடிய முன்னோடி தமிழர்கள் தமிழக முன்னோர்கள் தமிழக முன்னோடி எல்லாரும் அவங்கதான். காடியில் வசிக்க 2,000 வருடமாக வசித்துக் கொண்டிருப்பவர்கள் தான். ஏனென்றால் காணி மக்களை பற்றி ஆய்வு செய்த சங்க இலக்கியத்தில் இருக்கிற சொற்கள் அனைத்தையும் அவங்க இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்கிற சொல்லை எதையும் நம்ம பயன்படுத்துறது அவங்க பயன்படுத்துற மாதிரி. அப்போ முன்னோக்கி நான் வந்து ஒரு தமிழின மாண்பு தமிழின முன்னோர் தமிழின முன்னோர் மாதிரி விஷயங்கள் எல்லாம் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அது நிச்சயமாக காட்டில் இருக்கக்கூடிய மக்களை தான் குறிப்பிடுகிறது. அவர்கள் தான் இன்னும் வந்து ஒரு சங்கலைக்க சொற்களையும் சங்கலைக்கத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மரத்துடைய பேரு எல்லாமே வந்து சங்கலைக்கத்தில் இருக்கக்கூடிய பேர்களை தான் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து அந்த மக்கள் தங்களுடைய நிலங்களை அவர்களே வைத்துக் கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட 2006 மன உரிமை சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் புலிகள் காப்பு உருவாக்கப்பட்டது. அப்ப புலிகள் காப்பு என்ன சொல்றது அப்படின்னா புலிகள் மனிதர்கள் வந்து புலிகள் காப்பதற்கு இடையூறு என்று ஒரு புதிய சித்தாந்தத்தை வந்து வைத்தார்கள். அதாவது மனிதர்கள் இல்லாத காடுகள் மனிதர் போய் என்ன பண்ணுவாங்கன்னா புலிகளை வந்து கெடுப்பான் புலிகளை வந்து அழிப்பான். எனவே அந்த மனிதரை வந்து வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறதா கேள்வி. இதுதான் வந்து அந்த புலிகள் காப்பதோட அடிப்படையான நோக்கம். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் மக்களை வெளியேற்றுவதன் மூலமாக 2006 வன உரிமை சட்டத்தில் அந்த நிலங்களை மக்களுக்கே கொடுக்க வேண்டும் என்பதை மிக சுலபமாக மீட்க முடியும். இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் அந்த நிலங்களை வந்து முழுமையாக நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த அது வந்து